ஹாய் மிஸ், நான் வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறது, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற அடிக்கடி வார கமெண்ட்ஸ், அதுக்கு வந்துட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணினாலும் எனக்கு அடிக்கடி திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கிற குவஸ்டனுக்கு வந்து நான் வந்து ஆன்சர் சொல்லணும்னு நான் வந்துட்டு இந்த வீடியோவை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஃபேஸ் வாஷ் க்ரீம் எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஒரே ப்ராண்டில் தான் யூஸ் பண்ணணுமா, வேறு வேறு ப்ராண்டில் யூஸ் பண்ணினா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே நாங்கள் வந்துட்டு ஒரே ப்ராண்டில் ஃபேஸ் வாஷ் க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணினாலும் கூட எங்களுக்கு வந்துட்டு சில நேரம் செட் ஆகாது, க்ரீம் செட் ஆகினா சீரம் செட் ஆகாது, சீரம் செட் ஆகினா க்ரீம் செட் ஆகாது, ரெண்டுமே செட் ஆகுனா ஃபேஸ் வாஷ் செட் ஆகாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. அதால் வந்துட்டு எங்களுக்கு ஃபேஸுக்கு செட் ஆகிற ப்ராடக்ட் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அதை வந்துட்டு எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், வேறு வேறு ப்ராண்டாக இருந்ததுக்கு பரவாயில்லை, அது வந்துட்டு முக்கியம் இல்லை, எங்களுக்கு வந்துட்டு எங்களோட ஸ்கின்னுக்கு ஒத்து போதா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குதான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், எந்த க்ரீமும் பூசி வந்து ரிசல்ட் வந்து கிடைக்குது இல்லை, எந்த க்ரீமும் பூசினாலும் ஒயிட் ஆகுது இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாக்கள். அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால், மிச்சமாகவே வந்துட்டு ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்லா வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் வேணும், அவங்களுக்கு வந்துட்டு நிறைய டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து இருக்க போகல, ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகாமல் அந்த மாதிரி ஊத்துகள் எல்லாம் சேரும்போது எங்களுக்கு மேலால் எந்த க்ரீம் பூசினாலும் நல்ல ரிசல்ட் எடுக்கவே இல்லாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால், எங்களோட ஸ்கின்னை நல்லா வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கொள்கிறது, ஸ்கின் வந்து நல்லா நாங்கள் வந்து தண்ணி குடித்து ரொம்பவும் வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக நல்லா வச்சுக்கொள்ள போகல, எங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற க்ரீம்கள் எல்லாம் நல்ல ரிசல்ட் எடுக்கலுமா இருக்கும், நாங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொண்டு வரப்போகல, நல்லா வந்து தண்ணி குடிக்கக்குள்ள அவங்களோட உடம்பும் வந்துட்டு நல்லா வந்து க்ளீன் ஆக போகல, ஸ்கின்னும் வந்து நல்லா அழகாக இருக்கும். எக்ஸ்ஃபோலியேட்டிங் முக்கியமான ஸ்டெப் வந்துட்டு ஃபேஸை நல்லா வந்து க்ளீனாக வச்சுக்கொள்ளுங்க, நல்லா வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ஸ்கின்னை நல்லா வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுங்கள், அதுக்கு வந்துட்டு நீங்கள் கிழமையில் ஒரு ரெண்டு தேனம் வந்து ஸ்க்ரபிங் பண்ணால் நல்லாவே வந்துட்டு போதும், இல்லைன்னு சொன்னால் டெய்லி ஸ்க்ரபிங் கூட இருக்குது, மைல்டு ஸ்க்ரபிங் வந்து வாங்கி உங்களுக்கு டெய்லி யூஸுக்கு வந்து வச்சுக்கொள்ளலும், உங்களோட வந்துட்டு எங்களுக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ரொம்பவும் வந்து குயிக்கான ரிசல்ட்டையும் வந்து கொடுக்குறதுக்கு ரொம்பவும் வந்து ஹெல்ப் பண்ணும். சீரம் வந்து அப்ளை பண்ண போகிறோம், க்ரீம் வந்து அப்ளை பண்ணேன் இல்லுமா இல்லைன்னு சொன்னால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண இயலுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து எங்களுக்கு ரெண்டு ப்ராடக்ட்டுமே நல்லா வந்து ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகணும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் தராத நல்ல ப்ராடக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கின் வந்து அப்சர்வ் ஆகினதுக்கு போகிறோம் க்ரீம் அப்ளை பண்ண இயலும், இல்லைன்னு சொன்னால் சீரம் க்ரீம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ண இயலும், அது எந்த பிரச்சனையும் இல்லை. சில நேரம் ஒரே ப்ராண்டாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து சீரம் ஒத்து வராது, க்ரீம் ஒத்து வரும், க்ரீம் வந்து சூட் ஆகிச்சுன்னு சொன்னால் சீரம் வந்து ஒத்து வராது, சூட் ஆகாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். அதால் வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்லா சூட் ஆகிற மாதிரி ப்ராடக்டான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள், க்ரீமோ சீரமோ நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் ஆகி இல்லை ரெண்டையும் ஒன்றா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தனித்தனியாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகுதாண்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் ரெண்டத்தையும் சேர்த்து வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். அதுக்கு பிறகு வந்துட்டு கேட்குற க்வெஸ்சன், உடம்பு வந்து ஒரு கலருக்கும் முகம் வந்து ஒரு கலருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்துட்டு ரொம்பவும் வந்து கை காலெல்லாம் வந்து கருப்பாக இருக்குது, முகம் வந்து வெள்ளையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு முகத்துக்கு மட்டும் நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணுறீங்க, எல்லாம் அப்ளை பண்ணுறீங்க, கை காலுக்கு ஒன்றும் வந்து அப்ளை பண்ணுற இல்லை, அதே மாதிரி வெயிலில் வந்துட்டு நல்லா வெயிலில் வந்துட்டு போகிறீங்க, சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணாமல் போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட உடுப்பு உங்களோட நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட அச்சு பதிஞ்ச மாதிரியே அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு வெளியில் இருக்கிற பக்கம் அப்படியே டார்க் ஆகி இருக்கும், உங்களோட நீங்கள் உங்களோட கை ட்ரெஸ்ஸோட அளவுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயால் ஒயிட் ஆகி இருக்கும், இங்கே அப்படியே வேறு கலருக்கு இருக்கும். இந்த சன்னால் வர சன் டேன் அந்த பிக்மெண்டேஷன் வந்து எங்களோட ஸ்கின்னை வந்து கருப்பாக்கும் டார்க்காகவும் காட்டும் எங்களுக்கு, அதால் தான் மெயினாக வந்துட்டு எங்களோட கை கால் ரொம்பவும் கருப்பாக இருக்கிறது, ஃபேஸ் வந்து வெள்ளையாக இருக்கிறது, இதுக்கு வந்துட்டு வெயிலில் போகல ஃபேஸும் கை காலும் தான் மெயினாக வந்துட்டு டைரெக்டாக வெயில் படுறது, அதால் கட்டாயம் வந்து ஃபேஸுக்கும் கை காலுக்கும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் போனால் எங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபேஸ் ஒரு கலருக்கு கை கால் ஒரு கலருக்கு இருக்கிறத வந்து இல்லாமாக்கி கொள்ள இயலும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், க்ரீம் வந்து யூஸ் பண்ணிட்டு விட்டதுக்கு பிறகு ஃபேஸ் வந்து ஏன் கறக்குது
அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ க்ரீம் சீரம்னு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொண்டே இருந்துட்டு டக்குன்னு வந்துட்டு விட்டுட்டு ஒரு ப்ராடக்ட்டும் நாங்கள் வந்துட்டு ஒன்றும் யூஸ் பண்ணாமல் இருக்க போகல எங்களோட ஸ்கின் வந்து இருந்த கலருக்கே வந்துட்டு வந்துடும். அந்த மாதிரி நடக்கிறது வந்து சாதாரணம் தான். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் வெளியே யூஸ் பண்ண போகல உங்களோட ஸ்கின் வந்து நல்லா லைட்டனாக ப்ரைட்டனாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விட்டதுக்கு பிறகு இருந்த கலருக்கே வந்துடும். இது சாதாரணம் தான், அதுக்கு பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து க்ரீமை விட்டாலும் பரவாயில்லை, உண்டு சீரமோ இல்லை டோனரோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்கின் வந்து அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஒரே அடியாக ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாமல் இருக்க போகல உங்களோட ஸ்கின் வந்து அந்த இருந்த கலருக்கே வந்துட்டு வரும், டல்லாக இருக்கும். அதால் வந்துட்டு நீங்கள் மூட்டிங்கன்னு சொன்னால் சீரமோ டோனரோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறத விடாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஹெர்பல் டோனர்கள் ஹெர்பல் சீரம்கள் வந்துட்டு இருக்குது, உங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் நல்ல சீரம் இருக்குது, உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள எளிமா இருக்கும். உங்களோட ஸ்கின் வந்து டல் ஆகாம அதே மாதிரி கருப்பாகாம இருக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு வந்து போஷனை வந்து கொடுத்துட்டு திடீர்னு நிப்பாட்டக்கொள்ள அந்த மாதிரி ஆகுறது வந்து சாதாரணம் தான். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரப் வந்து நாங்கள் எத்தனை தைனம் வந்து யூஸ் பண்ண இயலும்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு மைல்டு ஸ்க்ரப்பிங்கும் இருக்குது, அதே மாதிரி மொடரேட்டட் ஸ்க்ரப்பிங் இருக்குது, அதே மாதிரி டீப் ஸ்க்ரப்பிங் இருக்குது. அதில் வந்துட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைல்டு ஸ்க்ரப்பிங் வந்துட்டு எங்களுக்கு டெய்லி யூஸுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். மொடரேட்டட் ஸ்க்ரப்பிங் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் வீக்லி வந்து 2 times யூஸ் பண்ண இயலும். டீப் ஸ்க்ரப்பிங்னு சொன்னால் அது வந்துட்டு மாசத்துல ஒருக்கா யூஸ் பண்ண இயலும். நிறைய வேலை இருக்குது, வேலை முடிச்சுட்டு வந்து தூங்க மட்டும்தான் டைம் இருக்குன்னு சொல்றாக்களுக்கு அடிக்கடி இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கையில அது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாசத்துல ஒருக்கா இந்த மாதிரி டீப் கிளென்சர் வச்சுக்கொள்றது ரொம்பவும் வந்து நல்லம். ஸ்கின் வந்து டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுறது, அவங்களோட ஸ்கின்ல உள்ள எல்லா ஊத்தைகளையும் இல்லாமல் ஆகுறதால அவங்களோட ஸ்கின் வந்து எக்ஸ்போலியேட் ஆகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்துட்டு எங்களோட நியூ செல்ஸ் எல்லாம் ஜெனரேட் ஆகிறதுக்கு ரொம்பவும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னும் வந்து நல்லா ஃப்ரெஷ் லுக்காக இருக்கிறதுக்கு ரொம்பவும் வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து எங்களுக்கு முக்கியமான ஸ்டெப். இதை வந்து நாங்கள் மறக்காமல் செய்யணும், அதை வந்துட்டு நாங்கள் மறக்காமல் செய்யணும். இதுவள் தான் மெயினாக வந்துட்டு எனக்கு அடிக்கடி வர க்வெஸ்சன்கள். உங்களுக்கு வேறு என்னமாவது க்வெஸ்சன்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.